ஹலோ காய்ஸ், அடிக்கடி ரூம்ல டின்னருக்கு வெறும் தோசை மட்டுமே சுட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிடும். ஸோ ஒரு சில டைம்ல ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டா சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் போது நேராக கடைக்கு போயிட்டு 14 ரூபாயில ஒரு மேகி பாக்கெட்டும் 10 ரூபாய்க்கு 2 முட்டையும் வாங்கிட்டு வந்துடுவேன். கடாயில 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் பண்ண உடனே வாங்கிட்டு வந்த மேகியை பிரிச்சு கொட்டி அது கூட மேகி மசாலா, சிக்கன் மசாலா, தனி மிளகா தூள், உப்புன்னு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருவேன். அண்ட் அந்த 10 நிமிஷம் கேப்பில் வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி ஒரு கிளாஸ்ல போட்டு அது கூட வாங்கிட்டு வந்த 2 முட்டையும் சேர்த்து அண்ட் அது கூட தனி மிளகா தூள் அண்ட் சிக்கன் மசாலா உப்புன்னு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ லாஸ்ட்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மேகியை ஓப்பன் பண்ணி பார்த்தா மேகி எல்லாமே வேற லெவலில் குக் ஆகி கொஞ்சோண்டு தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கும். என்னடா தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுட்டியா அப்படின்னு யாரும் கேட்காதீங்க, நான் எதுக்கு இப்படி எடுத்தேன் அப்படின்றது இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கே புரியும். மேகி ரெடி ஆனதுக்கு அப்புறம் அடுப்பில் தோசைக்கல்ல வச்சு அதில் லைட்டாக எண்ணெயை தெளிச்சு அது மேலே நம்ம ஆல்ரெடி கலக்கி வச்ச முட்டையும் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு 2 பக்கம் திருப்பி எடுத்தா டபுள் ஆம்லேட் சும்மா கலர்ஃபுல்லாக வேற லெவலில் ரெடி ஆகிடும். அப்படியே நல்லா சுட சுட இருக்கிற ஆம்லேட்டை பிச்சு அந்த மேகி மசாலா கூட டிப் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் ஆம்லேட்டுக்கும் மேகிக்கும் சும்மா வேற லெவல் காம்போவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டாடா கைஸ், பாய். பிஸி சிட்டி வித் பசி சிட்டிசன்ஸ்.